டேக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஆண்டு பற்றாக்குறையை 42,000 கோடிக்கு மேலே வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் இந்த நிதியாண்டிலேயே அதை சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏன்னா இன்னும் கொரோனாவுக்கான செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. எல்லா நாடுகளிலும் எல்லா ஆண்டுகளிலும் நிதி பற்றாக்குறை இருக்கிறது இயல்பு நன்மை. ஏன்னா வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடாதே தவிர நிதி பற்றா அதாவது வருவாய் பற்றாக்குறை இல்லாமல் நிதி பற்றாக்குறை இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நீங்க கடன் வாங்கி முதலீடு செய்கிறீர்கள். தட் இஸ் எ குட் திங். வளர்ற நாட்டில் நம்மளுக்கு குடிதண்ணி திட்டத்துக்கும் மருத்துவமனைக்கும் பாலத்துக்கும் சாலைக்கும் துறைமுகத்துக்கும் பவர் பிளான்ட்டுக்கும் கடன் வாங்கி செலவு பண்றது நல்லது. ஏன்னா அரசாங்கம் இருக்கிறதுலயே குறுகிய வட்டியில் வாங்குற கடன் இருக்கிறதுலயே நல்ல பலன் கிடைக்கிற ஒரு முதலீடு. பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டப்படி என்ன சொல்றாங்க, வருவாய் கணக்கில் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நிதி பற்றாக்குறை 3% வரைக்கும். ஏன் 3% வரைக்கும்? ஏனென்றால் எவ்வளவு நல்லதோ ஒரு அளவுக்கு மேல கடன் எடுத்தா அந்த கடனை வாங்கி முதலீடு செய்து அதற்கு விளைவு வர்றதுக்கு நேரமாகும். தேர் இஸ் எ டைம் டிலே. அதுக்குள்ள உங்களுக்கு வட்டி சுமை அதிகரிச்சிடும். ஆனால் திடீர்னு கடன் அதிகரிச்சால் திடீர்னு வட்டி சுமை அதிகரிச்சால் உங்களுக்கு வருமானம் பத்தாது. So you will start creating your own problem. நீங்களே வருவாய் பற்றாக்குறையை உருவாக்கி அதனால் உங்களுக்கு சரியும். இது என்ன டெக்ஸ்ட் புக்ல நடக்கும்னு சொல்லுதோ அது 2014ல இருந்து இன்ன வரைக்கும் நடந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன், அதிமுக ஆட்சியிலையும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அதுக்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் ஒழுங்காக இருந்தது. 14க்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. தெளிவா சொல்றேன், 2004ல இருந்து 2014 வரைக்கும் எந்த ஒரு ஆண்டிலும் 3,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் பற்றாக்குறை இருந்ததே கிடையாது. 14 அம்மையாருடைய பிரச்சனைகள் அந்த லீகல் ப்ராப்ளம் செல்ஃப் ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுல இருந்து 8, 10, 12, 18, 20, 25, 30, 35 போய் இதுவரைக்கும் வரலாறுல காணாத வருவாய் பற்றாக்குறை வந்திருக்கு. இதை திருத்தணும். இது ஒரே வருஷத்துல முடியாதே தவிர 7 வருஷத்துல சரிஞ்சதை உறுதியாக 3, 4, 5 வருஷத்துல திருத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வருவாய்க்கான வழிகள் என்ன இருக்கு? ஏன்னா வரி வருவாய் ஒரு அளவுக்கு தான் வர முடியும் உங்களுக்கு. அப்ப வேற என்ன வருவாய் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். எங்க வருவாய் என்றது அரசாங்கம் தீட்ட வேண்டிய திறமை. அதாவது வருவாயே இல்லாம எந்த அரசாங்கமும் இருந்ததில்லை. எந்த அரசாங்கமும் நிதி தீட்டாமல் வருமானம் இல்லாமல் செயல்பட முடியாது. நிச்சயமா, கரெக்டா. அப்ப கேள்வி, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த இலக்கை நீங்க அடைய போறீங்க? இப்ப நாங்க சொல்றோம், நாங்க வந்து சாமானிய மக்களிடம் வாங்கக்கூடாது பணம் வரி. But those who can pay, the big corporates, the big users of public goods and services, அவங்க கட்டியே ஆகணும். இல்லைன்னா அவங்க கட்டலைன்னா எங்க இருந்து வரும் நிதி? ஸோ எல்லா உலகத்திலும் இருக்கிறதும் the logic of taxation is progressive. யாரால் கட்ட முடியுமோ அவங்கள்ட்ட இருந்து அதிகமாக வாங்கணும், யாரால் கட்ட முடியாதோ அவங்கள்ட்ட இருந்து குறைவாக வாங்கணும். என்ன வித்தியாசம் இந்திய அளவில் எடுத்தால்? நான் ஒரே ஒரு இதேதான் மத்திய அரசு பாலிசியாவும் சொன்னாங்க. நாங்கள் வந்து நான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நல்ல வேலை நீங்க கரெக்டா கேட்டீங்க. இந்திய அரசை எடுத்தால் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய டேர்ம் முடியும் போது 2014 மொத்த வரி வருமானத்தில் 52% நேர்முக வரி, நேரடி வரி, ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன்ல வந்துட்டு 48% மறைமுக சேல் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் எக்ஸைஸ் விஏடில வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கு 60% மறைமுக வரியில் வருது. யாரெல்லாம் பொருளாதாரம் அடிப்படையா படிச்சிருக்காங்களோ தே நோ தட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மறைமுக வரி வந்தது இட் இஸ் அ ரிக்ரெசிவ் டாக்ஸ். ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வருமானத்தில் அதிக சதவிகிதம் பாயிண்ட் ஆஃப் சேல் டாக்ஸ் கட்டுவாங்க. அப்ப இந்த அடிப்படை தத்துவம் எங்களுக்கு விரோதமான தத்துவம். சாமானியர்களிடம் 60% வாங்கிட்டு நேர்முக ப்ரோக்ரெசிவா இருக்கக்கூடிய வரியை 40% மட்டும் வாங்குறது சரியில்லை என்று நாங்கள் கூறுகிறோம். அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம்.